ஈடபிள்யூ கென்யான் சொல்கிறாரு, உன் ரெண்டு கை உனக்கு சொந்தமாக இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ, இந்த ரெண்டு உன் கைன்ற எவ்வளவு நிச்சயமோ, அப்படியே சகல ஆசீர்வாதமும் நீ கேட்கறதும் உனக்கு ஏற்கனவே இருக்குன்றது நிச்சயம். ஆமேன். பூமியை பரலோகமாய் மாற்றக்கூடிய மாபெரும் ஒரு பொறுப்பை தேவன் நம்முடைய வார்த்தைகளில் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம வந்து ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள இடத்திலே தேவன் நம்மை வைக்கவில்லை. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 4:8. இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள், திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, இப்பொழுதே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே. இந்த வார்த்தை தமிழை விட ஆங்கிலத்தில் மிக அழகா இருக்கிறது. ஆல்ரெடி யூ ஹாவ் ஆல் யூ வாண்ட், ஆல்ரெடி யூ ஹாவ் ஆல் யூ வாண்ட், எதெல்லாம் நீ விரும்புறியோ அதெல்லாம் ஏற்கனவே உன்கிட்ட தான் இருக்கு. ஆல்ரெடி யூ ஹாவ் வாட் எவர் யூ வாண்ட், நீ என்னெல்லாம் விரும்புறியோ அதெல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது. அடுத்து ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, ஆல்ரெடி யூ ஹாவ் பிகம் ரிச், நீ ஏற்கனவே பணக்காரனாக தான் இருக்கிற. ஆல்ரெடி யூ ஹாவ் எல்லாம் சொல்லுங்கள், ஆல்ரெடி ஐ ஹாவ். ஆமென். ஈடபிள்யூ கென்யான் சொல்கிறாரு, உன் ரெண்டு கை உனக்கு சொந்தமாக இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ, இந்த ரெண்டு உன் கைன்ற எவ்வளோ நிச்சயமோ, அப்படியே சகல ஆசீர்வாதமும் நீ கேட்குறதும் உனக்கு ஏற்கனவே இருக்குன்றது நிச்சயம். ஆமேன். நானாவது ஜெபிக்க அவசியமில்லை என்று பேசுகிறேன். இடபிள்யூ கன்னியானலாம் அட்வான்ஸாக பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஜெபிப்பது உன்னுடைய அவிசுவாசத்தை வலுப்படுத்துகிறதுன்றார். தொடர்ந்து ஜெபிக்கிறீன்னா என்ன அர்த்தம்னா, உன் அவிசுவாசத்தை உரு போடுற, உன் அவிசுவாசத்தை பில்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னென்னா, ஏன் இப்போ நல்லா ஜெபிக்கிறீங்களே பாருங்களேன், ரொம்ப அவிசுவாசிகளாக இருப்பாங்க. என்னென்னா, ஆண்டவரே தாரும் 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 தாரும்னா என்ன அர்த்தம், என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்க. தாங்கன்னா என்னங்க அர்த்தம், இல்லைன்னு தானே சொல்கிறீங்க. இருக்குன்றவன் தாருன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அப்போ தாரும் என்று ஜெபிக்கிற ஜெபங்கள் என்னிடத்தில் இல்லை என்கிற வார்த்தையை வேறு விதமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். 3 நாட்கள் உபவாசம் போட்டு தாங்கன்னு சொன்னால் 3 நாள் அவன் இல்லைன்றதை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான். அனைவருடைய ஜெபங்கள் அவருடைய அவிசுவாசத்தை வலுப்படுத்துகிற. இடபிள்யூ கன்யான் சொல்கிறாரு, சொன்ன ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடந்த 1000 வருடங்களில் எத்தனையோ பிரசங்கிகளுடைய விஷயங்களை நான் படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் இடபிள்யூ கன்யான் மாதிரி அவுட் ஸ்டாண்டிங் ப்ரீச்சர் கிடையவே கிடையாது. எல்லார் மெசேஜை படிச்சிருக்கிறேன். இடபிள்யூ கன்யான் தான் த அவுட் ஸ்டாண்டிங் பர்சன். 1800 1900 பிகினிங்கிலே அந்த டைமிங்லே வந்து காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் பேசினால் நம்ம கென்னத் ஹேகின்லாம் வந்து அவருடைய ஃபாலோயர்ஸ். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய நீதியை பேசினவர்கள். அப்பேற்பட்ட ஆள் சொல்கிறாரு, ஒரு ரெண்டு கை ஒன்று இருக்கிற எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் இருப்பது. அதுதான் தேவனுடைய நிலைப்பாடு. வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆர் நாட், தட் இஸ் காட் ஸ்டாண்டிங். ஆமென் சொல்லுவோம். ஆமாம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் ஒத்துக்கிறப்ப உறுதிப்பாடாகுது. நீங்கள் உறுதிப்பாட்டுக்குள்ளே வந்தவுடனே அது வெளிப்பாடாக என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி தான் வாசித்தேன், அவர் வச்சுருந்த சர்ச்சு பேர் நியூ கவனன் சர்ச்சு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எவ்வளோ பெரிய வெளிப்பாடை கொடுத்துருக்காரு பாருங்கள். நான் யோசிச்சு, ஆகா நம்ம சர்ச்சு சரியான தலை வச்சுருக்க பேர் நம்ம வச்சுருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, எப்பயாச்சும் உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா டக்குனு உங்கள் கையை பாருங்கள், கை இருக்குதா, இருக்குது. அப்போ எனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்குது. கொடுங்க சார், எக்கால தூதுங்க. ஆ, ஒருத்தர் கோவப்படுறார், எப்படி நீங்கள் விசில் அடிக்கலாம் கமெண்டில்.
எப்படி நீ எக்காலம் ஊதலாம், எக்காலத்தை கொண்டு வரல, நாங்கள் ஓன் எக்காலத்தை ஊதுறோம். இல்லை புரியல, எக்காலத்தில் என்ன வருது அதானே வருது, அதான் நாங்கள் எக்காலம் இல்லை, நாங்கள் எக்காலத்தை ஊதுறோம்.